சட்டப்பேரவையில் திமுகவினர் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து திருச்சியில் அக்கட்சியின் செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அண்மையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுகவினர் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். இதனை கண்டிக்கும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று உண்ணாவிரத போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனொரு பகுதியாக திருச்சி தென்னூர் அண்ணாநகர் உழவர் சந்தை பகுதிகளில் ஸ்டாலின் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் திமுக எம்பி திருச்சி சிவா, திமுக மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பல்வேறுகள் கலந்து கொண்டுள்ளனர். இதேபோல் சென்னையில் 4 முக்கிய இடங்களிலும் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். இதன்படி சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக எம்பி டிஆர் பாலு மற்றும் மாவட்ட திமுக தொண்டர்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது பேசிய அன்பழகன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி நிலையான ஆட்சி இல்லை என விமர்சித்தார். புதிய ஆட்சி நிலையான ஆட்சி கிடையாது. இன்னும் வந்து சட்டமன்றத்தில் வந்து இவங்க நம்பரை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்களே தவிர இன்னும் கவர்னர் முழு முடிவு எடுத்து அறிவிக்க முடியல. இன்னும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது தான் மக்கள் விருப்பம். அந்த மக்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே உண்ணா நோன்பு கொண்டிருக்கோம். ஜனநாயக கடமை ஆற்றுவதிலே வன்முறை இல்லாமல் அமைதியான முறையிலே காந்திய வழியிலே போராட வேண்டும் என்று சொன்னால் திமுக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற காரணத்தால் அனைத்து தரப்பு மக்களையும் அழைத்து வைத்துக் கொண்டு சட்டமன்றத்திலே அராஜகம் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அதை மக்கள் மன்றம் மூலம் தோற்கடித்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் கவர்னர் ஜனாதிபதியை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் மக்கள் மன்றத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.